ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் ஆப் தான். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்பின் டு வின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உள்ள போனோடனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுற மூலியமாக, ஸ்க்ராச் பண்ணுற மூலியமாக, மேக்ஸ் க்யூஸ் அட்டன் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பின் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100 times வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின்னோ ஸ்க்ராச்சோ எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 times பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு அடியும் நீங்கள் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ ஸ்க்ராச் வந்து பார்த்தீங்கன்னா அதே பற்றி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும் பாயிண்ட்டு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸ் குயிஸ் அண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் ஆட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்கிற மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை வச்சு வந்து நீங்கள் வந்து ரீடீம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் குயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் குழப்பீடெலாம் இருக்க தேவையில்லை, சிம்பிளான ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து எப்போ நம்மளுக்கு வந்து காசு தராங்க அப்படின்னு வந்து யோசிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சில விஷயம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆடு வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த ஆடு ப்ளே ஆகிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காசு கொடுக்குற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் க்யூஸ் வந்து இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 வழியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அடுத்தது வழி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதா மேக்ஸ் மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணலாம். நான் வந்து ஏற்கனவே ஸ்பின் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100 points வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்து கிடைக்காது, பாயிண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டு இருக்கும். அந்த பாயிண்ட்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போ வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 482 points இருக்குது. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு 8 ரூபா பார்த்தீங்கன்னா அதில் வந்து இருக்குது. ஸோ 500 points பார்த்தீங்க அப்படின்னா 10 rupees ஏறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பேமெண்ட் பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணால் என்னன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு 50,000 points, 500,000 points இது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஸோ இப்போ வந்து எப்படி வித்ரா பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதில் வந்து மேலே வந்து வித்ரா பே அவுட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். ஸோ இதில் வந்து கீழே வந்து அமௌண்ட் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 hours பார்த்தீங்கன்னா வித்ரா ஆயிரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக பார்த்தீங்கன்னா 150 rupees இருக்கணும். அப்போ நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து வித்ரா பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.